ஐயா, இரண்டாவது கேள்வி ஐயா. ஆதிசங்கரோட பஜகோவிந்தம் இதில் மா குரு தன ஜன எவ்வன கர்வம் அப்படின்னு வருதுங்க ஐயா. தன ஜன எவ்வன இதனால் கர்வம் வந்து பிறக்குது அப்படிங்கிறது புரியுது. மா குரு அந்த ரெண்டு வேர்டுக்கும் என்னங்க ஐயா மீனிங்? இதனால் கர்வம் எப்படிலாம் வருதுன்னு தெரிஞ்சதுன்னா நம்மளுக்கு பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐயா. அந்த லைன வரிகளையே போட்டிருக்கோங்க இந்த பஜகோமதியத்தில். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம். மாயா மயமிதம் அகிலம் புத்வா மாயாமயமிதம் அகிலம் புத்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு வருது. மா குருன்னா டோன்ட் டூ, டோன்ட் டூ. குருன்னா வந்து செய். மா குரு செருக்கடையாதே. செல்வத்தையும் உறவுகளையும், ஜனன்னா உறவுகள், கூட்டம், மக்கள், அதாவது இப்போ உன் குழந்தை, மனைவி, குடும்பம், சமுதாயம், உறவுகள் அனைத்தையும் கண்டு மா குரு. தனம், உறவுகள், சமுதாயம், குடும்பம், அப்புறம் யௌவன கர்வம், வாலிபம், வாலிபம் அதாவது இளமையான வயசு, எனக்கு உடம்பு இருக்குது, அது இருக்குது, நான் எல்லாத்தையும் முடிச்சுடுவேன், சாதிச்சிருவேன், அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும்னு. இதுக்கெல்லாம் வந்து செருக்கடையாதே. ஹரதி நிமேஷா, இட் வில் பி டெஸ்ட்ராய்டு இன் எ செகண்ட். ஒரு நிமிஷத்தில் இட் வில் கெட் டெஸ்ட்ராய்டு. நிமிஷாத் கால சர்வம், எல்லாம் ஒரு நிமிஷத்தில் வீணாகி போகக்கூடியது. மாயா மயமிதம் அகிலம் புத்வா, இந்த பிரபஞ்சமானது நம்ம இப்போ சொன்னோம் இல்லைங்களா, ஒரு கண்ணாடி நிழலுக்குள்ள இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு நிழல் கண்ணாடி இது எல்லாமே. மாயா மயம் இதம் அகிலம், அகிலம் பூரா காஸ்மாஸ் பூரா வந்து ஒரு நிலை கண்ணாடியில் தெரிகிற ஒரு பிம்பம். புத்வா இதை அறிந்தாயானால் பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்வா, பிரம்ம நீ வந்து அதற்குள் நுழைவாய், அதற்கு எலிஜிபிள் ஆவாய். இதுதான் ஆக்சுவலாக விவேகம் கூட. நீ வந்து உன் உடம்புல தெரிகிற, மனசில் புத்தியில் தெரிகிற உன்னுடைய இளமையை நினைச்சு கர்வப்படுறதும், எனக்கு அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எங்கள் அப்பா இப்படி ஆகும், எங்கள் மாமா இப்படி ஆகும், எங்கள் அம்மா இப்படி ஆகும், என் ஒய்ஃப் இப்படி ஆகும், நீ இப்படி கலந்து கிளம்பினேன்னா புத்தியிலையும் யாரும் வந்து எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்புறம் உன் செல்வம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ உன் உடம்பு வாழ்க்கையே உண்மை வாழ்க்கைன்னு வேற நம்பி அஞ்சு கோஷங்களில் மயங்கி திரிஞ்சேன்னா நிமிஷத்தில் அது பறிக்கப்படுகின்றது. ஏன்னா இது வந்து ஒரு கண்ணாடியில் தெரிகிற பிரதிபிம்பம். இதை நீ அறிந்தாயானால், இதை நீ தெளிந்தாயானால், புத்துவான்னா வந்து நீ இதை தெளிந்தாயானால் உனக்கு உடனே மோட்ச வாசலாகிய தன்னை அறிதல் என்ற பிரம்மபதமானது கதவை திறக்கின்றது. பிரவிஷ அதற்குள் நுழை, விதியை கடப்பாய் அதற்குள் நுழைவாய், அது உன்னை ஆட்கொள்ளும். இவ்வளவுதான் இதுக்கு மீனிங். அடிப்படையில் நான்பாவமே இல்லை, ஆனால் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து புத்திக்கு வந்து ஏறாது. பிறந்தவனே இல்லைன்னு போகிறதுக்கு நம்ம திரும்பி நல்லா உள்ளே வரணும். பண்படம் உள்ளே இருந்து 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 ஒரு நாளும் சத்சங்கத்தை விடாமல் எல்லாத்தையும் கேட்டு திருப்பி திருப்பி, அது என்ன பைத்திகார்த்தனம் இருந்தாலும் சரி, என்ன உலகம் ஏளனம் செய்யட்டும், ஏன்னா இதை கண்டிப்பாக வந்து வெளியில் இருப்பவர்களால் இதை கிரகிக்க முடியாது. ஏன்னா உள்ளு தான் வெளியாக வருது, உடம்பாக வருது கூட வந்து செல்லுக்குள்ளே இருக்கிற செல்லு மயமாக இருக்கின்ற அந்த ஆன்ம பொருள் தான் நம்மளுடைய ஒரு உயிரணுவாக இருக்குது.
அதனால் வந்து சகலமும் அந்த பொருள் தான். அதை உணர்வதற்கான ஒரே வாய்ப்பு நம்மை நாமே அறிவது, தன்னைத்தான் அறிவது. அவ்வளவே.